ஹாய், நான் தான் உங்கள் ஜுனைத் பேசுகிறேன். இன்னப்போ நம்ம சொல்லக்கூடிய மேட்ரு என்ன கூடியதுன்னா, எல்லாருக்கும் செல்ஃபிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் நீங்கள் பார்க்காதவரங்கோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் உங்களை கருத்தை தெரிவித்தால் தான் அடுத்து என்ன பண்ண முடியும் இது பண்ணுறது. செல்ஃபிஸ்ன்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு தொற்று நோயின்னு சொல்லக்கூடியவர். அது இல்லாத ஆளே இருக்க முடியாது. சுயநலம், அதாவது அதோட மீனிங் சுயநலம், சுயநலமாக இருக்குது. என்ன ஒரு விஷயத்தை பாருங்கள், தனக்கு தனக்கு அப்படின்னு ஆயிட்டு. முன்னாடி சொல்லிவிட்டுதான், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், பக்கத்து வீட்டில் கறி இருந்தால் தான், பக்கத்து வீட்டுக்கு இதாக கொடுத்துட்டு தான் நாம சாப்பிடணும், அங்கே பட்டினி அரிப்பா, நாம நிம்மதியாக சாப்பிடக்கூடாது. இப்போ அப்படி இல்லை. சொந்தம் காரியம் சிந்தா பாத்தன் சொல்லிட்டு மலையாளத்தில் ஒரு அழகான ஒரு வாக்கு உண்டு. மலையாளத்தை எந்த ஒரு இடத்த நீங்கள் பாருங்கள், அடுத்தவனை ஆளு ஊரு என்னத்தையா உன்னை சொல்லுது தான். முதல்ல நம்ம ஒரு ஆள் இப்படி சூண்டுமோ, நமக்கு மூணு பேரில் இந்த பக்கம் சூண்டுது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம இப்படி தான் சூண்டுவோம் கையை, நம்மளை மூணு பேரும் நம்மளை சூண்டும். நமக்கு இதுதான் இது, நம்ம மனிதனாக பிறந்தால் எந்த ஒரு விஷயத்தில் போராடிட்டுதே தான் இருக்கணும். நம்மளை ஒருத்தன் குறை சொல்லிட்டு தான் இருப்பான், எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டு தான் இருப்பான், குறை சொல்லாமல் ஒருத்தன் இருக்க மாட்டான். இது செல்ஃபிஷ், அதாவது சுயநலம். சுயநலமாக உலகத்தில் நீ கீழே விழுந்து கிடப்பா, நான் அவருக்கு ரிலாக்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன், வழியில் வண்டி வண்டியிலேருந்து பைய அத்திக்கில் நட் ரோட்டில் உழுது ஒத்திக்கு இருந்து பறக்கிட்டுருக்கேன், அது ஃபுல்லாக நட் ரோட்டில் வண்டியெல்லாம் டிராஃபிக் எல்லாம் பார்த்து நீ. அப்புறம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை ஹெல்ப் பண்ணி தந்தாங்க. நான் இருந்தால் என் ஃபேமிலியோட போயிருந்தா அந்த இடத்த நிறுத்தி ஹெல்ப் பண்ணுவேன். நடு ரோட்டில் கஷ்டப்படான், அது யாராக இருந்தாலும் சரி வண்டியை நிறுத்தி அவங்கள படப்படான் ஹெல்ப் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு. தயவு செய்து நீங்கள் ஒரு சின்ன கல்லை வெளியிலேருந்து மாற்றி போடாத, அதுக்குள்ள நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு அமல் செய்த நன்மைன்னு சொல்லுவாங்க, அமல்னா ஒரு தர்மம், ஒரு தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன கல்லை நீங்கள் எடுத்து மாற்றி போட்டாங்க, உலகத்தில் யாரையுமே நம்ம மாற்ற முடியாது. அவங்க சுயநலத்தில் தான் இருப்போம், சொந்த மாதிரி தான் இருப்போம். ஆனால் பிறருக்கு உதவணும், பிறருக்கு நன்மை செய்யணும், பிறருக்கு நன்மை செய்ய முடியாதாலும் பிறருக்கு கெடுதல் செய்யவே கூடாதுன்ற வெறித்தனமான கான்செப்டில் நம்ம இருக்கணும். யாராலையும் நம்மளால் பாதிக்கப்படக்கூடாது, யாருக்கு இந்த ஊத்திரம் பண்ணக்கூடாது, நடந்தால் கரெக்டாக இருக்கணும். நமக்கு ஒரு ஆள் சொல்லுவாங்க.